ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தேஷ் வேர்ல்ட். இன்றைக்கி ஈவினிங் விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கொண்டக்கடலை தான் சுண்டல். என்னென்னா இப்போ ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கணும், வெயிட் லாஸ்க்கும் நல்லது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொண்டக்கடலை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நித்தேஷ் ஸ்டீ வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவளுக்காக பப்பாயா ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாள், காஃபி குடிப்பாள். இப்போ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே சமயம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆயில் ஃபுட்டு எல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. இனி ஹெல்த்தை பற்றி ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும்னு நினச்சி நானும் அவளும் ரெடி ஆகிட்ருக்கோம். எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆர்வம் தான், நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தான். நித்யஸ்ரீ நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க. நான் வந்து அவளை கவனிச்சிட்டு தான் இருக்கேன், ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாம் தான் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் அவளுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது உடம்பில், அதனால தான் அந்த வெயிட் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரோக்கியமான உணவை கொடுத்து அவளை வந்து நல்லா இன்னும் ஹெல்த்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து வாக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த முயற்சி வந்து நல்லபடியாக முடியணும். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ப்போம் அவள் வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அப்படியே ஈவினிங் டைம் நல்ல ஒரு கிளைமேட் இருந்தது, அதனால் வாசல் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். நித்யஸ்ரீ வர்ற நேரம் ரொம்ப அழகான ஒரு நேரம், காற்றும் அதே மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அழகான ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையோடு கலந்து இருக்கிறதுனால காற்றுக்கு பஞ்சமே இருக்காது. எங்கள் வீட்டை பற்றி சுற்றி எல்லாமே மரங்கள் நிறையா இருக்குது, வேப்ப மரம், எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது, நிறையா அந்த மரங்கள் இருக்கிறதுனால காற்றோட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம நித்யஸ்ரீ செல்லம் எப்படி என்ட்ரு ஆகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து அவள் எப்படி உட்காந்துட்டு வரா பாருங்கள். செல்ல குட்டிக்கு இப்போ ரொம்ப 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 தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக வந்துடுச்சு. எனக்கு அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னார், உன் பொண்ணு எப்படி வரா பாரு பைக்கில், நான் சொல்லி அவள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவள் ஒன் சைடாக காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வரா, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு அவளுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அவள் வந்து உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு நான் வரேனா என்னன்னு பார்க்குறா. நான் அவன் ஒளிஞ்சிக்கிட்டேன் பக்கத்தில், அவள் என்ன செய்கிறான்னு பார்க்கலான்னு. என்னை காணுமேன்னு அவள் எட்டி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, அந்த குழந்தைத்தனமான சிரிப்பு விளையாட்டு எங்கள்கிட்ட நிறைய நேரம் நடக்கும். இதே மாதிரி தான் நானும் அவளை விளையாடுவோம். என்ன சொல்ல வரேன்னா, அவளுக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை பாருங்கள், அவ்வளோ தூரத்துலேருந்து ஒன் சைடாகவே உட்காந்துட்டு வந்திருக்கா. இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் அவங்க அப்பா பொறுமையாகவே ஓட்டிக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, ஏன்னா ஒவ்வொரு முன்னேற்றமும் வந்து அவகிட்ட பார்க்கும்போது மனசு அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அதை விவரிக்கவே முடியல. இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷங்கள் அவள் கொடுக்குறது எனக்கு. இவ்வளோ பெரிய தோட்டத்தில் அவள் நடக்க மாட்டாலாம் நான் ஏங்கிட்டு இருந்தேன், ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஒரு வயசு வரைக்குமே அவளை வச்சுக்கிட்டு. கஷ்டம்னா நடக்க மாட்டா, உட்காந்த இடத்துலேருந்தே நகர்ந்து நகர்ந்து போவாளா, அதெல்லாம் ரொம்ப நினச்சி பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இன்றைக்கி ஒன் சைடாக உட்காந்து பைக்கில் வர அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். இனி அவள் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவளாக ட்ரெஸ் பண்ணுவாள், முகம் அலம்பிக்கிட்டு வந்து பவுடர் போட்டுக்கிட்டு எப்படி காட்டுறா பாருங்க. அந்த குழந்தைத்தனமான குறும்புத்தனங்கள்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். இது தினந்தோறும் எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயந்தான். ஃபஸ்ட்டெலாம் நான் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணி விடுவேன், தலைவாரி போட்டு வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அழகு பண்ணுவேன். இன்றைக்கி இப்போ கொஞ்ச நாளாகவே அவளையே பண்ண சொல்லியிருக்கேன். அவளுக்கு என்ன தெரியுதோ செய்யட்டும், பவுடர் எப்படி போட்டாலும் பரவாயில்ல, புட்டு எப்படி வச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால விட்டேன். ஆனால் அவள் பண்ணுறது எல்லாமே 100% குறை சொல்ல முடியாதுல, கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். அதுக்கப்புறமா ஜூஸ் குடித்தா, ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. எப்பயுமே பப்பாயா பழமாக கொடுப்பேன், அது சாப்பிட மாட்டா. அப்போ ஜூஸாக கொடுத்தவொடனே அதை விரும்பி குடிக்கிறா, ஏன்னா பப்பாயா ஜூஸை விட பழமாக சாப்பிட்றது தான் ஹெல்த்து. மென்று சாப்பிட்ணும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதில். ஆனாலும் வந்து அது மென்று சாப்பிட்றது கஷ்டப்படுவா, அதனால் நாங்கள் ஜூஸாக இப்போ கொடுத்துட்றது. அதுக்கப்புறம் நானும் அவங்க அப்பா கடைக்கு வந்துட்டோம். என்ன விஷயம்னு பார்த்தா, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நிறையா எடுக்க வேண்டியிருந்தது கம்பெனிக்கு, அதனால் நானும் நித்யஸ்ரீ கடைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கடையில் வந்து நித்யஸ்ரீ கூப்பிட்டு வர்றது, நிறைய ஒர்க் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செய்ய சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட்டு வர்றது. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், வெளியில் வாக்கிங் போகும்போது சும்மா நடக்கிறது தான் சரி, ஏன்னா இது குனிஞ்சு நிமிந்து நிறைய வேலைகள் இருக்கும் கடையில், அதனால் அந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்கும் உடம்புக்கு அப்படிங்கிறதுக்காக கடைக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன்.
அவளும் முகம் சொல்லிக்காமல் செஞ்சா, கொஞ்ச நேரம் தான் செஞ்சா, அதுக்கப்புறம் வந்து மூட் அவுட் ஆகிடும். ஒன்று மொபைல் பார்க்கணும், இல்லை டிவி கம்ப்யூட்டர் பார்க்கணும் அதில். அதனால் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்துக்கிட்டா, ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு மறுபடியும் சின்ன வேலை, இதெல்லாம் எண்ணி வைப்பாப்பான்னு சொல்லி கொடுத்ததுனால அதை எண்ணி எண்ணி கவரில் போட்டுக்கிட்டு இருந்தா. 100 வரைக்கும் எண்ணணும். கொஞ்சம் எண்ணினா அதுக்கப்புறம் அவளுக்கு மூடு சரியில்லை, அப்படியே வச்சுட்டா. சரி ஓகே, அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறாளே அதுவே போதும், நம்ம எடுத்த உடனே ஒரேடியாக அவளுக்கு வந்து வேலை பளுவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சரின்னு விட்டாச்சு. கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அடுத்தது படிக்கணும். வீட்டுக்கு வந்துட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நைட்டு டிஃபன் பண்ண போகணும். அதனால் அவள் கூட ஒரு 1/2 hour உட்காந்த அன்றைக்கி அவள் எதையோ காணும் புக்கில் தேடிக்கிட்டே இருந்தா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேப் வச்சுருந்தாலும் அதை காணும் தேடினா. அப்புறம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கு ஃபுல் அதுக்கு பேர் மேப்பு, அதை வரையணும் அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அறிவு. ஏன்னா நீ ஃப்ரீயாக வந்து செய்கிறாளா, அதுமாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினா, மேப்பு வேணும் மேப்பு வேணும்னு சொல்லி வாங்கியாச்சு. அப்புறம் தமிழெலாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தா ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய கையெழுத்து தெளிவாக இருக்குது, நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் முக்கியம். இதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ண, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னால் விவரிக்கவே முடியல. அது கடவுள் கொடுத்த வரம் தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது ஏன்னா ஒரு லெட்டர் எழுதணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக எழுதுகிறா பாருங்கள். ஒரு புக்கில் உள்ள க்வெஸ்சன் ஆன்சர் எழுதணும்னா அழகாக எழுதிடுவோம். அப்படியே ரொம்ப சூப்பரான கையெழுத்து கடவுள் கொடுத்துருக்காரு அவளுக்கு. இதை நான் இன்னும் அவளை வந்து மேம்படுத்தணும், அவ்வளோதான். இது இயற்கையாக உள்ளது, இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு போகணும். நான் அதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நான் வந்து என்ன பண்ணேங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவளுடைய அறிவு தான். மற்றபடி கடவுளுடைய வரம், கடவுளுடைய அருள் இருக்குது அவளுக்கு. மற்றபடி நான் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணால் எழுதுனா, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நீ டிவி பார்ப்பாப்பான்னு சொல்லிவிட்டு நான் டின்னர் செய்ய போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.